தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டு தற்போது உலகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் ஒமைக்ரான் தொற்று குறித்து பல்வேறு நாடுகள் ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளன. தென்னாப்பிரிக்கா, ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்தில் நடைபெற்ற முதற்கட்ட ஆய்வில் டெல்டாவை விட ஒமைக்ரான் குறைந்த அளவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வைரஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கலாம் என தெரிகிறது. டெல்டாவை விட உலகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் ஒமைக்ரான் தொற்றால் ஏற்படும் நோயின் தீவிரம் குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் ஒமைக்ரான் வைரஸின் உயிரியல் பண்புகளை பார்க்கும்போது டெல்டாவை போன்று இது கொடியதாக இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிய வந்துள்ளதாக மருத்துவ விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். முந்தைய தொற்றுக்கள் மற்றும் தடுப்பூசிகளால் மக்களிடம் ஏற்பட்டுள்ள நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக ஒமைக்ரானால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கலாம் என்றும் மருத்துவ வல்லுநர்கள் கணித்துள்ளனர். முந்தைய நோய் தொற்றில் இருந்து உருவான எதிர்ப்பு சக்தியில் இருந்து ஒமைக்ரான் தப்பிப்பதாக காணப்பட்டாலும் தீவிர நோயை தடுக்கும் ஆற்றல் மிகுந்த நோய் எதிர்ப்பு கூறுகளில் இருந்து அதனால் தப்பிக்க முடியாது என்றும் மருத்துவ விஞ்ஞானிகளின் ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பிற உருமாற்ற தொற்றுகளுடன் ஒப்பிடும்போது ஒமைக்ரான் தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் வாய்ப்பு 70% குறையலாம் என தென்னாப்பிரிக்க ஆய்வு முடிவிலும் 1/3 குறையலாம் என ஸ்காட்லாந்து ஆய்வும் கூறுகின்றன. ஒமைக்ரான் தொற்றால் ஒரு நாளுக்கு மேல் மருத்துவமனையில் இருப்பதற்கான வாய்ப்பு 45% குறைவாக இருக்கலாம் என இங்கிலாந்தில் நடைபெற்ற மருத்துவ ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஆனால் இந்த ஆய்வு முடிவுகள் அனைத்தும் முதற்கட்ட தகவல்களே என எச்சரிக்கும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், விரைவில் பாதிக்கப்படக்கூடிய வகையினர் மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் வாய்ப்பு ஏற்படலாம் என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒமைக்ரான் தொற்று பாதிப்பை குறைந்த நாட்களிலேயே கண்டறிய முடிவதாக கூறும் மருத்துவ வல்லுநர்கள் பாதிக்கப்பட்ட நபருக்கு 3 நாட்களுக்குள்ளேயே அறிகுறிகள் தோன்றலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். விரைவாக செல்களை ஆக்கிரமிக்கும் வகையில் ஒமைக்ரான் குறிப்பிட்ட உருமாற்றத்தை கொண்டிருக்கலாம் என்றும் மருத்துவ உலகம் கருதுகிறது. ஒமைக்ரானின் அறிகுறிகள் என்று பார்க்கும்போது முந்தைய கொரோனா மற்றும் டெல்டா தொற்றுக்கு ஏற்பட்ட அதே அறிகுறிகள் ஏற்படுவதாக மருத்துவ உலகம் கூறுகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொண்டோருக்கு ஒமைக்ரானின் அறிகுறிகள் தலைவலி, சைனஸ் பிரச்சனைகளும், தடுப்பூசி போடாதவர்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம், இருமல் மற்றும் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் காணப்படுவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஒமைக்ரானில் இருந்து காத்துக்கொள்ள சிறந்த வழி தடுப்பூசியே என்று கூறும் வல்லுநர்கள், 2 டோஸ் தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொள்வது சிறந்த பலனளிக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர்.